வெல்கம் டு இனிதை கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஏயில் யூனிட் 4 ஓவர்வியூ பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஆல்ரெடி யூனிட் 1, 2, 3 போட்டிருக்கோம், இப்போ யூனிட் 4 போட்டிருக்கோம். புரியுதுங்களா? யூனிட் 4 என்ன அப்படின்னா நெட்ஒர்க் ஆண்டனா அண்ட் ப்ரொபகேஷன், நெட்ஒர்க் ஆண்டனா ப்ரொபகேஷன், இதுதான் உங்களுக்கு யூனிட் 4 இருக்க டைட்டில். அந்த நெட்ஒர்க்கில் படிப்போம், அதுக்கப்புறம் ஆண்டனா கொஞ்சம் படிப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ப்ரொபகேஷன் கொஞ்சம் படிப்போம். புரியுதுங்களா? நெட்ஒர்க்கை பொறுத்தவரை என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 4 டெர்மினல் நெட்ஒர்க் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4 டெர்மினல் நெட்ஒர்க் இருக்கும். அதில் வந்து சிங்கர்னஸ் அசிங்கர்னஸ் நெட்ஒர்க் வரும். சிங்கர்னஸ் அசிங்கர்னஸ் நெட்ஒர்க் வரும். நார்மலாக சிங்கர்னஸ் நெட்ஒர்க்னாலும் அசிங்கர்னஸ் நெட்ஒர்க்னாலும் எப்படி வரும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், ரொம்ப ஈஸி தான். சிங்கர்னஸுக்கும் அசிங்கர்னஸுக்கும் இது R1, இது R2 இருக்கும். எது சிங்கர்னஸ் நெட்ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா, இதுவே அசிங்கர்னஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல நெட்ஒர்க்கே மாறும். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல போகிற அந்த ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு, இந்த இடத்துல R1, R2, இந்த இடத்துல R3, இங்கே பாருங்கள் மாறும். இந்த இடத்துல இன்னும் மாறும், இந்த இடத்துல மாறாது, இந்த இடத்துல இது பேர் சிங்கர்னஸ் நெட்ஒர்க், இதுக்கு பேர் அசிங்கர்னஸ் நெட்ஒர்க். இதுக்கு பேர் என்ன? சிங்கர்னஸ் நெட்ஒர்க். இதுக்கு பேர் அசிங்கர்னஸ் நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க்கை பொறுத்தவரை இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஈக்குவலைசர் பார்ப்போம். ஸோ ஈக்குவலைசர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் வந்து நிறைய டைப் இருக்கும். புரியுதுங்களா? அதில் என்ன இது பார்ப்போம் அப்படின்னா சீரியஸ் ஈக்குவலைசர், அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரலல் ஈக்குவலைசர் அப்படின்னு பார்ப்போம். ஈக்குவலைசரை பொறுத்தவரை சீரியஸ் ஈக்குவலைசரு பேரலல் ஈக்குவலைசர் பார்ப்போம். நெட்ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து ஈக்குவலைசர் பார்ப்போம். ஈக்குவலைசருக்கு அப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா அட்டுனுவேட்டர். அட்டுனுவேட்டரில் உங்களுக்கும் அதுலேயும் டைப்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? அதில் என்னென்ன டைப் இருக்கும் அப்படின்னா சிமிட்ரிக்கல் பை அட்டுனேட்டர் வரும், சிமிட்ரிக்கல் டி அட்டுனேட்டர் வரும், அதே மாதிரி அசிமிட்ரிக்கல் வரும். புரியுதுங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபிக்ஸடு வேரியபிள், அந்த அட்டுனேட்டருக்குள்ளேயே ஃபிக்ஸர் அட்டுனுவேட்டர் வேரியபிள் அட்டுனேட்டர் அந்த மாதிரி எல்லாம் வரும். புரியுதுங்களா? இதெல்லாம் நெட்ஒர்க்குன்ற டைப்பில் தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்ன டைட்டில் வரும் அப்படின்னா ஃபில்ட்ரு வரும். புரியுதுங்களா? ஃபில்ட்ரை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோ பாஸ் ஃபில்ட்ரு, ஹை பாஸ் ஃபில்ட்ரு, பேண்ட் பாஸ் ஃபில்ட்ரு, பேண்ட் ஸ்டாப் ஃபில்ட்ரு எல்லாம் வரும். புரியுதுங்களா? அது எல்லாம் எந்த டைட்டில் வரும் அப்படின்னா ஃபில்ட்ரு அப்படின்ற டைட்டில் வரும். இது எல்லாமே எந்த அண்டர் தி நெட்ஒர்க்குள்ளே படிப்போம். ஸோ நெட்ஒர்க்கில் நான் என்ன படிப்போம் அப்படின்னா நெட்ஒர்க் அப்படின்றத படிப்போம். அதுக்கப்புறம் என்ன படிப்போம் அப்படின்னா ஈக்குவலைசர் படிப்போம், அதுக்கப்புறமேட்டு அட்டுனுவேட்டர் படிப்போம், அப்புறம் ஃபில்ட்ரு படிப்போம். இது ஃபுல்லாகவே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா நெட்ஒர்க் டைட்டிலுக்குள்ளே வந்துடும். அடுத்தது நம்ம எங்கே வருவோம்? ஆண்டனா வருவோம். அடுத்த டைட்டில் ஆண்டனா. ஆண்டனா என்னன்னு சொல்லுவோம். ஆண்டனாவில் இருக்க அந்த பேராமீட்டர் இருக்கும், அது மாதிரி ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த ரேடியேஷன் பேட்டர்னுக்கு எப்படி டயக்ராம் வரையணும் அப்படின்றது பார்க்கணும். அதுக்குள்ளே என்ஃபயர் அரே அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் வரும். புரியுதுங்களா? அந்த ரேடியேஷன் பேட்டர்ன் வரையும் போது அதெல்லாம் முடிப்போம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஆண்டனாவில் வரும். அப்புறம் டைபோல் ஆண்டனா, அதுக்கப்புறம் வேரியஸ் டைப் ஆஃப் ஆண்டனாவை பற்றி பார்ப்போம். வேரியஸ் டைப் ஆஃப் ஆண்டனாவை பார்ப்போம், வேரியஸ் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இதில் அப்பேச்சர் ஆண்டனா, யாகி ஆண்டனா, டைபோல் ஆண்டனா, பேரபோலிக் ஆண்டனா, ஸ்லாட் ஆண்டனா, யாகி ஆண்டனா, இது எல்லாமே அதில் இருக்க டைப்ஸ். அந்த டைப்ஸ் ஃபுல்லாகவே எங்கே வந்துடும் அப்படின்னா ஆண்டனா அப்படின்ற ஒரு டைட்டிலுக்குள்ளே வந்துடும். அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொபகேஷன். அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷனாக நார்மலாக என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு வே வந்து ஒரு இடத்துலேருந்து ப்ரொபகேட் ஆகி எங்கே போகணும், இன்னொரு இடத்துக்கு போகணும், இன்னொரு இடத்துக்கு போகணும், அதுக்கு பேர் தான் என்னது ப்ரொபகேஷன். ஸோ ஒரு வேவ் இங்கேருந்து நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு எப்படி ஆகணும், மூவ்மெண்ட் ஆகி போகுமா, அந்த மூவ்மெண்ட் ஆகி போகிறதுக்கு பேர் தான் என்னது ப்ரொபகேஷன். அந்த ப்ரொபகேஷனில் நிறையா டைப் இருக்கும். அதில் நம்ம வந்து ட்ரோன் வேவ் ப்ரொபகேஷன், ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன், ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் படிப்போம். அதான் டைப்ஸ். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ப்ரொபகேஷன், இப்போ மூணு சொன்னால ட்ரோன் வேவ், ஸ்கை வேவ், ஸ்பேஸ் வேவ், இதெல்லாமே அதோட டைப்ஸ். அது எல்லாம் எப்படி ப்ரொபகேட் ஆகுதுன்ற விஷயங்கள்லாம் எந்த இதில் படிப்போம் அப்படின்னா ப்ரொபகேஷன் அப்படின்ற டைட்டிலில் பார்ப்போம். இதுதான் என்னது யூனிட் 2 அது யூனிட் 4 இருக்க அந்த ஓவர்வியூ. இதுதான் யூனிட் 4 டைட்டில், நெட்ஒர்க்கு ஆண்டனா ப்ரொபகேஷன். நெட்ஒர்க்கில் உங்களுக்கு வந்து என்னது அட்டன்வேட்டரு, ஈக்குவலைசரு, ஃபில்ட்ரு இதெல்லாம் வரும். ஆண்டனாவை பொறுத்தவரை ஆண்டனானா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறோம், ஆண்டனா பேராமீட்டர் என்ன, அதுக்கப்புறமேட்டு அதோட டைப்ஸ் எல்லாம் வரும்.
propagation பொறுத்தவரை மூணு டைப் இருக்கும் ரேடியா என்னது ground wave space wave sky wave இந்த மாதிரி மூணு டைப் இருக்கும் சோ இதுதான் என்னது இந்த யூனிட் உங்களுக்கு வந்து எஸ்ஐ சிலபஸ்லயே ரொம்ப ஈஸியான யூனிட்னு பார்த்தோம் அப்படினா இந்த யூனிட் தான் புரியுதுங்களா சோ ஈஸியா அந்த யூனிட் என்ன பண்ணிட்டோம் அப்படினா மார்க் எடுத்துட்டு போயிரலாம் சோ இந்த யூனிட்டை ஒமிட் பண்ணவே கூடாது ஏனா இருக்குல ஈஸியான யூனிட்டே இதுதான் புரியுதுங்களா ப்ரீவியஸ் யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான யூனிட் இந்த யூனிட்ட என்ன பண்ணலாம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுவோம் ஷார்ட்கட் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐ பேட்ச்சுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு விருப்பமுள்ள மாணவர் கீழே வந்து ஒரு மூணு நம்பருக்கும் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ